வணக்கம். டெல்லியில பிரச்சாரத்துக்காக செல்கிறேன். 4-5 நாள் அங்க பிரச்சாரம் முடித்துட்டு மறுபடியும் இங்கே வந்து 4 தொகுதியின் இடைத்தேர்தலிலும் பிரச்சாரத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறேன். நேற்று ஒட்டப்பிடாரம் தொகுதியில பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நேற்று இரவு தான் வந்தேன். நிச்சயமாக இந்த கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்குரிய சூழ்நிலை நன்றாக இருக்கிறது. அதை அண்ணன் ஸ்டாலின் அதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால இன்று மத்தியில தாமரை மலரும், மாநிலத்தில் நிச்சயமாக அதிமுக ஆட்சி நிலைத்து இருக்கும். இல்ல இல்ல, பத்திரிகைக்கு முழுமையான சுதந்திரம். நீங்க பத்திரிகை சுதந்திரம் இல்லைன்னு சொல்றது யாரு? எமர்ஜென்சி கொண்டு வந்து 75ல் பத்திரிகையாளர்களின் குரல் வலையை நெருக்கியவர்கள் இன்று பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மையிலேயே பத்திரிகையாளர்கள் மிக சுதந்திரமாக அவர்களுக்குள்ள மரியாதை கொடுக்கப்படுகிறது என்பதுதான் எனது கருத்து. ஆமா, பத்திரிகை சுதந்திரம், அதாவது நீங்க உங்க ஊடகங்கள் என்ன சந்திக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு கருத்து கணிப்பு போட்டதற்காக தினகரன் அலுவலகம் கொளுத்தப்பட்டது என்ற சரித்திரமும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு அவங்கதான் பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி அதிகம் பேசுகிறார்கள். ஆக அந்த அளவிற்கு சர்வாதிகாரம் எமர்ஜென்சி பீரியட்ல இருந்தது, திமுக ஆட்சி காலத்தில் இருந்தது. ஒரு அது அவர்களுக்குள்ள கட்சிக்குள்ள ஒரு கருத்து கணிப்பு போடுவதற்கே சுதந்திரம் இல்லாத பத்திரிகை அலுவலகமே கொளுத்தப்பட்டு அதில் பத்திரிகை ஊழியர்கள் இறந்தார்கள் என்பதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அப்படிப்பட்ட அரசியல் இப்ப இல்ல. அப்படிப்பட்ட அரசியலை செய்து கொண்டிருந்தவர்கள் தான் அவர்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா இருக்காங்க அந்த தம்பி மகராசன், நல்லா இருக்காரு. அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. 2 வாரமா டயாலிசிஸ்ல இருக்கிறாரு. அவர் நல்லா குணமடைய வேண்டும் எனது பிரார்த்தனை. அவர் மட்டும் இல்ல, இன்னும் 2-3 பேர் நான் பிரச்சாரத்தும் போது மேலிருந்தே அவங்களோட உடல்நிலையை கண்டுபிடிச்சு சில பேர் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க. அரசியலையும் தாண்டி இப்படிப்பட்ட பணி செய்யணும் அப்படின்றது எனது ஆசை. அதுதான் நான் செஞ்சேன், வேற ஒண்ணும் இல்லை. அவரு மருத்துவ உதவி முழுசா இப்ப இலவசமா செய்யப்படுகிறது. மருந்துகள்ல இருந்து டயாலிசிஸ்ல இருந்து முழுமையா இலவசமா செய்யப்படுகிறது. அதுக்கு மருத்துவமனை உதவி செய்கிறது, நானும் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதை நாம மனதுல வைத்துக் கொள்ளணும். அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல தமிழக மாணவர்கள் நேற்று அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக தமிழக மாணவர்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். ஆக இத்தனைப்பட்ட எல்லாருக்கும் நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கணும். ஆனா ஒவ்வொரு இடமும் இப்ப கெஜ்ரிவால் சொல்றதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? அவர் உடனே பதில் சொல்லுவாரு. அதனால நிச்சயமாக மாநில உணர்வோடு கூடிய தேசிய ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும், மாநில உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனா தேசியத்துல எந்த விதத்திலும் பிரிவினை ஏற்பட்டு விடக் கூடாது. தமிழர்களுக்கு அத்தனை அங்கீகாரமும் கிடைக்கணும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது நீட் தேர்வை பொறுத்த மட்டும் போன வாட்டியே எல்லா மாநிலங்களை விட அதிகமாக நீட் தேர்வு எழுதுகிற மாணவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். இது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. போன முறையே கடைசி நேரத்தில் அதிகமான மாணவர்கள் பதிவு செய்து விட்டாங்கன்றதுக்காக தான் வெளி மாநிலங்களுக்கு போட்டாங்க. இந்த முறை ஆங்கிலத்தில் தமிழ்ல எழுதுகிற குழந்தைங்க நிச்சயமா தமிழ்நாட்டுக்குள்ளதான். ஆங்கிலத்தில் எழுதுறவங்க 1-2 பேர் வேண்டாம், அவங்க விருப்பத்திற்கேற்ப வெளி மாநிலங்கள்னு சொல்லி இருக்கிறாங்க. சென்ற முறையை விட இந்த முறை நமக்கு வசதிகள் அதிகம் செய்து தரப்பட்டிருக்கிறது. அடுத்த முறை இன்னும் என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்பதும், இன்னொன்று அவர்கள் பரிசோதனை செய்யும் பொழுது அவர்கள் தனிப்பட்ட முறையில பரிசோதிக்க வேண்டும் என்பதில் நானும் ஒப்புதலாக இருக்கிறேன். அதனால மாணவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அதாவது முதலில் வராத புயல் வருகிறது என்ற உடனே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு நம்ம ஆறுதல் அடையணும். ஆனால் நல்ல வேலை புயல் வரல. இதே அழகிரி ஒருவேளை புயல் வந்திருந்ததுன்னா மோடி வந்து இந்த அரசியல் ஆக்குறதுக்கு அவருக்கு புயலை இங்க கொண்டு வந்துட்டாரு
அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அழகிரி சொல்றது, நான் இன்னொன்னு கேக்குறேன், கடலூர்ல இதை விட மோசமான புயல் வந்தது இல்ல, அழகிரி எங்க போனாரு, சிதம்பரம் எங்க போனாரு, மன்மோகன் சிங் வந்தாரா, நான் கேக்குறேன். அதுக்காக நான் மற்றதை நியாயப்படுத்தல. ஆனா மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் வந்தாங்க, நான் 10 நாள் அங்கே தங்கி இருந்து மக்களுக்கு சேவை செய்தேன், பாஜக தலைவராகவும் மருத்துவராகவும். அதனால அழகிரி போன்றவர்களுக்கு இன்று அதை பற்றி பேசுவதற்கு எந்த உரிமையும் இல்ல. லிஸ்ட் கேளுங்க, நீங்க ஆட்சியில 10 வருஷம் இருக்கும்போது எத்தனை புயல் வந்தது, எத்தனை புயலுக்கு மன்மோகன் சிங் வந்து அங்க போய் சேவை செய்தாருன்னு கேளுங்க. ஆனா மோடி அப்படி இல்ல, முதல் நாளே ட்விட்டர்ல பதிவு செய்தாரு, இன்னைக்கு கூட மக்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் உதவி செய்ய வேண்டும் என்று அவர் முனைப்பு காட்டி இருக்கிறார் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதான் எனது கருத்து. அதாவது அதாவது ஒன்றொன்று ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஆனா நேற்று நீங்க பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை உலக வங்கி சொல்லி இருக்கிறது. நாம நல்லதை முதலில் எடுத்துக்கொள்வோம். தவறான கருத்துக்கள் நிறைய வருது. ஜிஎஸ்டினால நேற்றைய தினம் 1 லட்சம் கோடிக்கு மேல தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறது, ஆனா ஜிஎஸ்டி தவறா முன்னிறுத்தப்படுகிறது. அதனால பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதுதான் உண்மை. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பாக்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.